அவர்கள் அவர்களை மறிய செய்ய முற்பட அவர் தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டு அதில் இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள், பலர் காயமூட்டிருக்கின்றார்கள். இதனை தொடர்ந்து அவர் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் இறந்ததாகவும் செய்தி வந்தது. இன்றைக்கு இலங்கை அரசு இருக்கக்கூடிய கடன் 51 பிளஸ் இந்த 7 பில்லியன் $58 பில்லியன் தான். ஆனால் அவர்கள் செலவழித்தது $200 பில்லியன், $20,000 கோடி. அந்த அளவுக்கு இராணுவத்தை மிக பெரிதாக்கினார்கள், தளவாடங்களை வாங்கினார்கள், கொத்துக்குண்டுகளை வாங்கி தமிழர்கள் மீது பிரயோகம் செய்தார்கள். இலங்கை மக்களும் இலங்கையும் இந்த அளவிற்கு ஒரு கொடுமையான ஒரு சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜபக்சே குடும்பம் மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் செய்து சுரண்டி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஏராளமான பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள், டாலர்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். அதற்கான செய்திகளும் இருக்கின்றன. தங்களுடைய ஆட்பணத்தை வைத்து எப்படி தமிழர்களை ஒடுக்குவதற்கு இராணுவத்தையும் விமானங்களையும் படைகளையும் வைத்து தமிழர்களை தீர்த்து கட்டினார்களோ, 1.5 லட்சம் தமிழர்களை அழித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் தென்னிலங்கை பேசாமல் இருந்தது. எந்த இடத்திலிருந்து இவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு வந்ததோ அந்த அம்மன் தோட்டா என்கின்ற இடத்திலேயே ராஜபக்சேனுடைய அந்த வீடு எரிக்கப்படுகிறது. சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டு இங்கே நாங்கள் ஊழல் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இலங்கையில் நடப்பது ஒரு எச்சரிக்கை மணி. ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம் பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை தீவில் அந்நாட்டினுடைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலகி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையுடன் சில மாதங்களாக நடந்து வரக்கூடிய மக்களின் போராட்டம் மிக கடுமையான அளவிற்கு விரிவடைந்து இன்றைக்கு இலங்கை தீவு முழுவதும், குறிப்பாக சிங்கள பௌத்த இன மக்கள் வாழக்கூடிய தென்னிலங்கை மேற்கு பகுதி என்ற எல்லா இடத்திலும், தலைநகர் கொழும்பு உட்பட கண்டி நகரம் என்று அம்பன்தோட்டா வரை, அதாவது இந்து மகா சமுத்திரத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுக நகரமான அம்பன்தோட்டா வரை இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு விரிவடைந்து விட்டது. எல்லா இடத்திலும் நேற்று அது ஒரு பெரும் வன்முறையாக வெடித்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அளிக்கிறது. வன்முறைக்கு காரணம் அந்த இதுவரை அமைதி வழியில் போராடி கொண்டிருந்த அவர்கள் அல்ல, மக்கள் அல்ல, மாறாக அந்த போராட்டக்காரர்கள் அவர்களை கலைக்க சொல்லி, போராட்டத்தை கலைக்க சொல்லி ராஜபக்சே பிரதமர் ராஜபக்சே அவர்கள், அந்த மக்கள் அப்படித்தான் குற்றம் சாட்டுகிறார்கள், அவர் அனுப்பி வைத்த குண்டர்கள் போராட்டக்காரர்களுக்கு இடையே இறங்கி அடிக்க தொடங்கியவுடன் எதிர்த்தாக்குதலாக இந்த வன்முறை மிகப்பெரிய அளவிற்கு வெடித்திருக்கிறது. அதுவும் கொழும்புவில் அவர்களெல்லாம் அந்த அதிபர் மாளிகைக்கு வெளியே கூடாரங்களை போட்டு, இங்கே எப்படி விவசாயிகள் டெல்லியில் செய்தார்களோ அதே போல ஒரு அமைதி வழி போராட்டத்தை தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். உங்களால் தான் இலங்கை இந்த அளவிற்கு ஒரு சீர்கேட்டிற்கு ஆளாகி இருக்கிறது, உங்களால் தான் இந்த அளவிற்கு நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றோம், உங்களால் தான் இந்த நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றுவிட்டது, எனவே நீங்கள் வீட்டுக்கு போங்கள் கோத்தா என்று சொல்லி கோத்தபய ராஜபக்சேவை வீட்டுக்கு போக சொல்லி அந்த பதகைகளை ஏந்தி கொண்டுதான் முடக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த விதத்திலும் அசைந்து கொடுக்காத நிலையிலும் கூட இந்த போராட்டக்காரர்கள் எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை. ஆனால் நேற்று அக்கட்சியினுடைய ராஜபக்சே அனுப்பி வைத்த அந்த குண்டர்கள் பேருந்தில் வந்து இறங்கி அடிக்க தொடங்கியவுடன் அதுவரை பொறுமை காத்திருந்த அவர்கள் திருப்பி தாக்க தொடங்கினார்கள். அதுதான் பெரும் வன்முறையாக வெடித்திருக்கிறது. அந்த செய்தி பரவ பரவ எல்லா இடத்திலும் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய இல்லங்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இது உலகத்தையே அதிரச் செய்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி நிகழ்வாகும். காரணம், ராஜபக்சேனுடைய அவர்களுடைய குடும்பத்திற்கு சொந்தமான அடையாளமாக கருதப்படக்கூடிய இல்லம் கூட குருநாகல் என்கின்ற இடத்தில் தீ வைத்து கொளுத்தி தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. அதே போல இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்துள்ள அவருடைய
அமைச்சரவையில் இருந்த சனத் நிஷாந்தா என்கின்ற அந்த அமைச்சருடைய அந்த இல்லம் தீ வைத்து கொளுத்தப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அமைச்சர் ராஜபக்சே அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் அமரகீர்த்தி என்பவர், அமரகீர்த்தி அத்துக்கொரலா என்பவர் நேற்று போராட்டக்காரர்களுக்கிடையே காரை செலுத்தும் போது அவர்கள் அவர்களை மறிய செய்ய முற்பட அவர் தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டு அதில் இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள், பலர் காயமூட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் இறந்ததாகவும் செய்தி வந்தது. இன்னொரு செய்தி என்ன என்றால், அவரே ஓடி ஒளியும் பொழுது ஒரு இடத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்தபோது அவரே எடுத்து துப்பாக்கியை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற செய்தி வருகிறது. ஆனாலும் அவர் ஆக அவரும் இறந்துவிட்டார். நேற்று நடந்த பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களில் மொத்தம் 5 பேர் இறந்திருக்கிறார்கள், 300 அதிகமானவர் காயமுற்றிருக்கிறார்கள், அதில் 120 பேர் மேல் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. ஒரு சாதாரண அரசியல் எதிர்ப்பை போல உருவான இந்த போராட்டம் இந்த அளவிற்கு கடுமையாக ராஜபக்சே குடும்பங்களை நோக்கி திரும்புவதற்கு காரணம் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணத்தை நாம் ஆரம்பத்திலிருந்தே பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழர்களை ஒடுக்க, தமிழர்களுக்கு எதிராக நடத்திய போரில் மஹிந்த ராஜபக்சே அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தபோது செலவு செய்தது, ஒட்டு மொத்தமாக ஒரு 20-25 ஆண்டு கால போருக்கு செலவு செய்தது $200 பில்லியன். ஆனால் இன்றைக்கு இலங்கை அரசு இருக்கக்கூடிய கடன் 51+ இந்த 7 பில்லியன், $58 பில்லியன் தான். ஆனால் அவர்கள் செலவழித்தது $200 பில்லியன், $20,000 கோடி. அந்த அளவுக்கு இராணுவத்தை மிக பெரிதாக்கினார்கள், தளவாடங்களை வாங்கினார்கள், கொத்துக்குண்டுகளை வாங்கி தமிழர்கள் மீது பிரயோகம் செய்தார்கள். தடை செய்யப்பட்ட குண்டுகள் என்று சொல்லக்கூடிய அவற்றையெல்லாம் அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். உபயம் ரஷ்யா சீனா போன்றவை, வெப்ப குண்டுகளை எடுத்து வீசினார்கள், வியட்நாம் போரில் பயன்படுத்துவதை போல ரசாயன குண்டுகளை எடுத்து வீசினார்கள். இப்படியெல்லாம் இந்த குண்டுகளை எல்லாம் போட்டு வீசி அதற்காக செலவு செய்து கடைசியில் நாட்டை ஒரு கடனாளி நாடாக ஆக்கிவிட்டு அதற்கு மேலும் இராணுவத்தை பெருக்கி அதற்கு அதிகமாக செலவு செய்து 2.2 கோடி மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தீவினுடைய இராணுவம் 2 லட்சம் பேர் என்று அதிகரித்து 10 விழுக்காட்டிற்கு அதிகரித்து இப்படி ஒரு பெரிய அளவிற்கான ஒரு இராணுவத்தை உருவாக்கி தமிழர்கள் வாழும் பகுதியில் அவர்களை குடியமர்த்தி ஏராளமாக செலவிட்டு வரக்கூடிய வருவாயெல்லாம் அதற்காகவே அதிகமாக செலவிட்டு கடைசியில் இறக்குமதிக்கே செலவு செய்வதற்கு அந்நிய செலாவணி இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு போய் அதோடு சேர்ந்து கொரோனாவும் சேர்ந்து கொண்டதால் சுத்தமாக சுற்றுலா பயணிகள் வராத காரணத்தினால் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்பது எல்லாவற்றையும் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னொரு இடத்தில் இந்த மக்களுக்கு ராஜபக்சே குடும்பத்தினர் மீது பெரும் கோபம் இருக்கிறது. அந்த கோபத்திற்கு காரணம் என்னவென்றால், இலங்கை மக்களும் இலங்கையும் இந்த அளவிற்கு ஒரு கொடுமையான ஒரு சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜபக்சே குடும்பம் மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் செய்து சுரண்டி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஏராளமான பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறார்கள், டாலர்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். அதற்கான செய்திகளும் இருக்கின்றன. நானும் இப்படியெல்லாம் எந்த அளவிற்கு இருக்கலாம், இந்த செய்தி உண்மையாக இருக்கலாமா என்று கூட தேடிய போது இன்டர்நேஷனல் கன்சோர்ஷியம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் என்கின்ற அமைப்பு சொல்லுகிறது, அவருடைய ராஜபக்சேயினுடைய அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த தமிழர்தான் அவர், திருக்குமரன் நடேசன் என்பவர் இங்கெல்லாம் கூட சாமி கும்பிட வருவார். அவரும் அவருடைய மனைவி நிருபமா ராஜபக்சே ஆகிய இருவரும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே ராஜபக்சே சகோதரர்கள் கொள்ளையடித்த பணத்தில் எல்லாம் அவர்கள் அங்கே சொத்தை வாங்கி சுவிட்சர்லாண்டில் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறித்து கொண்டுள்ள அந்த குவித்துள்ள அந்த செல் கம்பெனியின் பேர் பசிபிக் கமாடிட்டிஸ் லிமிடெட் என்று சொல்லி அதனுடைய அதுக்கு யார் உள்ளபடியான ஓனர் என்று பார்த்தால் அதை ஏசியா சிட்டி ட்ரஸ்ட் என்கின்ற சிங்கப்பூர் பேஸ்ட் நிதி சேவை அமைப்பு கொடுத்திருக்கிறது. அதனுடைய முகவர்கள் திருக்குமார் நடேசன், சீக்ரெட்லி கண்ட்ரோல்ஸ் த கம்பெனி அண்ட் தஸ் இஸ் த ட்ரூ ஓனர் ஆஃப் தி 31 பீசஸ் ஆஃப் த ஆர்ட். இங்கிருந்து கொடுக்கப்பட்ட பணத்தை, இது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை எல்லாம் கொண்டு அவர்கள் மிகச்சிறந்த ஓவியங்களை எல்லாம் வாங்கி அதை லண்டனில் இருந்து 39 பெரும் அழகான ஓவியங்களை எல்லாம் வாங்கி அதனை சுவிட்சர்லாண்டிற்கு கப்பலில் அனுப்பி வைத்த போது
அது தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த கண்ட உண்மைகளை வைத்துத்தான் இதை அவர்கள் சொல்கிறார்கள். இன்டர்நேஷனல் கன்சோர்சியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ஷோ தட் ஆஸ் த கண்ட்ரி வாஸ் ரேவேஜ்டு பை பிளடி டிகேட் லாங் சிவில் வார் த கப்புள் செட்டப் அனானிமஸ் ஆஃப் ஷோர் ட்ரஸ்ட் அண்ட் ஷெல் கம்பெனிஸ் டு அக்யூர் ஆர்ட் ஒர்க் அண்ட் லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டு ஸ்டோர் கேஷ் செக்யூரிட்டிஸ் அண்ட் அதர் அசட்ஸ் இன் சீக்ரசி என்று சொல்லி ரகசியமாக அவர்கள் சொத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள். இப்படி கலை பொருட்களை எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு அங்கே பணத்தை எல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதை இவர்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு இருக்கும் என்று வரும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், 2017 படி பார்த்தால் ராஜபக்சே நடேசன்ஸ் ஆஃப் ஷோர் ஹோல்டிங்ஸ் அவருடைய சொத்துக்கள் விச் ஹாவ் நாட் ப்ரீவியஸ்லி பீன் மேடு பப்ளிக் பொதுவில் சொல்லப்படாத அப்படிப்பட்ட சொத்துக்கள் ஹோல்டிங்ஸ் என்றால் பங்குகள் போன்றவை அதை பார்த்தால் வேல்யூ அபவுட் $18 million என்று சொல்லியும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது எ லாங் டைம் அட்வைசர் ஆஃப் நடேசன்ஸ் புட்டி இஸ் ஓவரால் வெல்த் இன் 2011 அட் மோர் தன் 160 million என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல்வேறுபட்ட கணக்குகள் எல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒன்று மட்டும் தெரிகிறது, இலங்கையினுடைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே அவருக்கு அமெரிக்காவிலும் சிட்டிசன்ஷிப் இருக்கிறது, அங்கேயும் குடியுரிமை பெற்றிருக்கிறார், இங்கேயும் குடியுரிமை பெற்றிருக்கிறார். இவர்களுக்கு இந்த சர்வதேச தொடர்புகள் எல்லாம் மிக சுலபமாக கிடைக்கிறது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் ஏராளமான பணங்களை இங்கே கொள்ளையடித்த பணங்களை எல்லாம் கொண்டு போய் வைத்துக் கொண்டு அதே நேரத்தில் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இறக்குமதி செய்வதற்கு எண்ணெய் எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கு உரம் இறக்குமதி செய்வதற்கு பால் பவுடர்களை இறக்குமதி செய்வதற்கு கூட பணமில்லாமல் அந்நிய செலாவணி இல்லாமல் இந்த நாடு நொறுங்கி கிடக்கிறது. ஆனால் இவர்கள் கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று இந்த தகவல் தான், இந்த விவரங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருத்த கோபத்துடன் போராட தூண்டியிருக்கிறது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு சின்ன சிறிய நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், ஏன் இந்தியாவில் கூட அப்படித்தான், இங்கே எதுவும் வெளியே வரவில்லை அவ்வளவுதான், எல்லோரும் கொள்ளையடித்து கொண்டு போய் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த இரகசிய கணக்குகளில் வைத்து கொண்டு நாட்டில் ஏதாவது சிக்கல் என்றால் உடனே நாட்டை விட்டு போய்விட வேண்டியது. எடுத்துக்காட்டாக இங்கே பஞ்சாப் நேஷனல் வங்கியிலிருந்து பெருமளவிற்கு கொள்ளையடித்த 18,000 கோடி வரை கொள்ளையடித்த நீரவ் மோடி வெளிநாட்டில் சேர்ந்து எவ்வாறு அந்த மாதிரி வாட முடிகிறது, முகுல் சோக்சி எவ்வாறு வாட முடிகிறது, இங்கிருந்து போன இன்னொரு மோடி இந்த கிரிக்கெட்டில் எல்லாம் இருந்தாரே அந்த மோடி அவரால் எப்படி இவ்வளோ காலம் வாட முடிகிறது, 9,000 கோடி வாங்கி ஏமாற்றி விட்டு லண்டனுக்கு பறந்த இன்னொரு பணக்காரர் கர்நாடகத்தைச் சேர்ந்த பெரிய விமான நிலைய விமானங்கள் வைத்திருந்தவர் பிறகு அவருக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, வாழ்வதற்கு எங்கே இருக்கிறது அவர்கள் என்று பார்த்தால் இவர்களெல்லாம் அந்த இரகசிய கணக்குகளில் எடுத்துக்கொண்டு போய் அவ்வளவு பணத்தை சேர்த்திருக்கிறார்கள். இங்கே எதுவும் நிகழவில்லை, ஆனால் இலங்கையில் நடக்கின்றது. ஏனென்றால் அங்கே ஒரு பொருளாதார சிக்கல் உருவானவுடன் மக்கள் எல்லா கேள்விகளையும் கேட்கின்றார்கள். அதற்கான பதிலாக அவர்கள் கிடைத்ததெல்லாம் இவர்கள் வெளிநாடுகளில் சேர்த்து வைத்த சொத்துக்கள். ஆக ஏதோ அங்கே வன்முறை நடக்கிறது, இதுவெல்லாம் அரசியல் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அங்கே நடப்பது அந்த மக்களினுடைய நியாயமான அரசியல் எழுச்சியாகும் என்பதை நான் உணர வேண்டும். உடனே அதை ஒடுக்குவதற்கு தங்களுடைய ஆட்புறத்தை வைத்து எப்படி தமிழர்களை ஒடுக்குவதற்கு இராணுவத்தையும் விமானங்களையும் படைகளையும் வைத்து தமிழர்களை தீர்த்து கட்டினார்களோ, 1.5 லட்சம் தமிழர்களை அழித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் தென்னிலங்கை பேசாமல் இருந்தது. அதுபோலவே இவர்களுடைய அந்த வன்முறை எண்ணம் இங்கேயும் வெடித்ததனுடைய விளைவுதான் பேருந்துகளில் ஆளை ஏற்றி அனுப்பி போராட்டக்காரர்களை அடித்து உதைத்து கலைக்குமாறு சொல்லியிருக்கிறார். அங்கே காவல்துறை இருக்கிறது. பிரசிடண்டாக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே அங்கே ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து முப்படைகளும் இறங்கி கட்டுப்பாட்டை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். அவ்வாறு இருக்க இவர் ஏன் அடியாள் படைகளை அனுப்ப வேண்டும், ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு தேவை அதிகாரத்தை கைப்பற்றுவதும் அடக்கி ஆள்வதும் தான். அதற்குத்தான் நேற்று பதிலடி கிடைத்திருக்கிறது. இவர்களை ஏற்றி கொண்டு வந்த இந்த அடிதடி ஆட்களை ஏற்றி கொண்டு வந்த பேருந்துகளை அப்படியே அவர்கள் இயந்திரங்களை கொண்டு நசுக்கி அவைகளையெல்லாம் நாசம் செய்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்திலிருந்து இவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு வந்ததோ அந்த அம்மன் தோட்டா என்கின்ற இடத்திலேயே
ராஜபக்சேனுடைய அந்த வீடு எரிக்கப்படுகிறது. குரணாகலில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பூர்வீக இல்லம் எரிக்கப்படுகிறது. இன்னும் பல்வேறுபட்ட அமைச்சருடைய இல்லங்கள், கிட்டத்தட்ட நேற்று இரவே 18 பேருடைய இல்லங்கள், யார் யாருடைய இல்லங்கள் கொளுத்தப்பட்டன என்று அவருடைய கட்சியைச் சேர்ந்த 18 பேருடைய இல்லங்கள் கொளுத்தப்பட்ட அந்த விவரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. ஆக அரசியல்வாதிகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எரா. எல்லா இடத்திலும் குவிந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இரகசிய கணக்குகளில் இருக்கக்கூடிய பணங்கள், இவற்றை பற்றிய விவரங்கள் எல்லாம் எங்காவது ஒரு இடத்தில் வெளிப்பட்டாலும் அது உலகம் ஃபுல்லாக வெளிவரப்போகிறது. இதே ராஜபக்சே சகோதரர்கள் பனாமா பேப்பர்ஸிலும் இவர்களுடைய சொத்துக்கள் இடம்பெற்றன என்கின்ற தகவல் கூட அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது இன்னும் பல்வேறுபட்ட தளங்களிலும் கிடைக்கின்றது, ஏதோ ஒரு தளத்திலிருந்து நான் பேசவில்லை, பல்வேறுபட்ட தளங்களில் இருக்கிறது. ஆக சுரண்டி கொள்ளையடித்து கொண்டு இங்கே நாங்கள் ஊழல் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டு நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இலங்கையில் நடப்பது ஒரு எச்சரிக்கை மணி. எல்லோரும் மரியாதையாக பணங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்திய வங்கிகளில் போட்டு எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு எழுச்சி எல்லா நாடுகளிலும் ஏற்படும், மூன்றாவது உலக நாடுகளிலும் ஏற்படும், இந்நாட்டிலும் ஏற்படும், யாரும் உறுதி கூற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அன்றைக்கு நீங்கள் மாட்டிக்கொண்டு விழிப்பீர்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுத்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் மாற வேண்டும் என்றால் யாரால் அதை தடுக்க முடியும்? எனவே இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு ஒரு சாதாரண வெறும் அரசியல் நிகழ்வு அல்ல, அது மக்களினுடைய முழுமையான கோபத்தினுடைய வெளிப்பாடு, அது மிகப்பெரிய மாற்றத்தை இங்கு கொண்டு வரப்போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.